ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு சராசி ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. G20 மாநாட்டில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அழைக்கப்பட்டிருக்கிறார். பாஜக அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில் இருக்கிறது. தினகரன் அவர்கள் பாஜகவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதுதான் அவருடைய சமீபத்திய பேட்டிகளில் வெளிப்படுகிறது. இந்த நிலையில் இபிஎஸ் மட்டும் முரண்டு பிடிக்கின்ற இந்த நிலையில் G20 மோடியின் அழைப்பின் பேரில் போயிருக்கிறார் அதிமுகவினுடைய பிரதிநிதியாக. அங்கே என்ன மாதிரியான அரசியல் உரையாடல் நிகழ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்சிகளை அழைப்பது என்பது மத்திய அரசின் விருப்பமாக இருந்தாலும், இந்த G20 விஷயத்தை பொறுத்தவரையிலே அழைப்புதல் அனுப்பப்பட்டிருப்பது வந்து பார்லிமெண்டரி துறையிலிருந்து. ஆக பார்லிமெண்டரி கட்சிகள் என்று தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அண்ணாதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள், இவ்வளவு பேருக்குமே அங்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அண்ணாதிமுகவின் பிரச்சனைகள் காரணமாக இந்த அழைப்பிலே வந்து எடப்பாடி பழனிசாமி அழைத்தது என்பது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்கிறோம். காரணம் வந்து அந்த அழைப்பிதழில் இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எடப்பாடி தரப்பு என்ன சொல்கிறது என்றால், எங்களை வந்து மத்திய அரசு இதன் மூலமாக ஒரு வகையிலே மறைமுகமாக அங்கீகரிக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன ஆயிற்று என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலிலே இந்த அழைப்புதல், கிட்டத்தட்ட இந்த அழைப்புதல் வந்து ஒரு 10 நாள் இருக்கும், 10 நாளுக்கு மேலே இருக்கும். முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வந்து 10 நாளைக்கு மேலே இருக்கும். முதலில் அழைப்புதல் வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தம்பிதுரையை தான் அனுப்புவதாக பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார். தம்பிதுரை தான் போவதாகவும் இருந்தது. ஏனென்றால் இங்கு வந்து ஜெயலலிதா நினைவு நாள், அந்த நினைவு நாள் ஊர்வலம் இருக்கிறது, எனவே என்னால் வர முடியாது, இதுதான் அவர் சொல்லியிருந்த காரணம். ஆனால் அதற்கு பிறகு டெல்லியிலிருந்து ஏதோ தொலைபேசி வந்திருக்கிறது, தொலைபேசியிலே கொஞ்சம் அழுத்தம் தரப்பட்டதாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகுதான் நிகழ்ச்சியை மாற்றி காலையிலே வந்து 11:30 கிளம்புகிற விஸ்டாரா விமானத்திலே வந்து அவசரமாக பயணச்சீட்டு ஏற்பாடு செய்யப்பட்டு தம்பிதுரைக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி செல்கிறார். கூட்டம் நடப்பது ஜனாதிபதி மாளிகையில், எனவே அங்கு வந்து வேறு எந்த வகையான பேச்சுகளும் எழுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மறுநாளும் அவர் தங்குகிறார். மற்றவர்கள் எல்லோருமே அன்றைக்கே திரும்புகிறார்கள். பழனிசாமி மட்டும் மறுநாளும் தங்குகிறார். மறுநாள் வந்து அவர் அமித்ஷாவை சந்திப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆக அப்படியான சூழ்நிலையில் இயல்பான அரசியல் யூகம் என்னவென்றால், நாளைக்கு உச்சநீதிமன்றத்தின் விசாரணையும் வருவதாக இருப்பதால் ஏதாவது ஒரு வகையிலே அதிமுகவுக்குள் ஒரு சமாதானம், அது வந்து நிர்பந்த சமாதானமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த சமாதானத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதிலே வந்து மத்திய அரசு முனைப்பாக இருக்கிறது, குறிப்பாக பாரதிய ஜனதா முனைப்பாக இருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ் தினகரன் குரூப்பை ஏத்துக்கோங்க, ஒன்னா நில்லுங்க அப்படிங்கறதா அவங்களுடைய பேச்சுவார்த்தையா இருக்கும், அப்படிதானே? ஆமா, ஒன்றுபட்ட அதிமுக, அதிமுக அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி அதிமுகவிடம் இருக்கிறது, அந்த அதிமுகவின் வாக்கு வங்கி பிளவுபடக்கூடாது. இது வந்து ஒரு பொதுவான ஒரு அரசியல் சூத்திரத்தின் அடிப்படையில் தான், இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தையும் ஏற்கனவே நடந்தது. எடப்பாடி தரப்பு தொடர்ந்து என்னிடம் நண்பர்கள் கூறுவது என்னவென்றால், அப்படியான ஒரு நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி அப்படியான ஒரு மனநிலையில் அவர் இல்லை. அவரை பொறுத்தவரையிலே அவர் வந்து இப்போது இந்த அழுத்தத்திற்கு பணிந்து நாம் விட்டு கொடுத்து விட்டால் பிறகு எல்லா காலகட்டத்திலும் கட்சி இப்படித்தான் இருக்கும், பழைய மாதிரி தான் இருக்கும். ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பவசமாக வந்து கட்சி இப்போது நம்மிடம் வந்திருக்கிறது, இந்த அழுத்தத்திற்கு நாம் பணியாமல் இருந்து விட்டால் 2026 தேர்தலில் பார்த்துக் கொள்ளலாம், 2024 நமக்கு முக்கியமானது அல்ல. எனவே யார் என்ன சொன்னாலும் வந்து அந்த பழைய நிலைப்பாடு தான், அதாவது அதிமுகவின் ஒற்றை தலைமை என்பது தான் தான் இந்த நிலைப்பாடு தான். திரு டிடிவியை பொறுத்தவரையில், திருமதி சசிகலாவை பொறுத்தவரையில், திரு ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வருவது என்கிற அந்த பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் நேற்று இரவு வரைக்கும் என்னிடம் சொல்லப்பட்ட விஷயம். அப்படிதான் எடப்பாடி பழனிசாமியின் மனநிலை இருக்கிறது என்றுதான் அவர்கள் அடித்து கூறுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவின் மனநிலை அப்படியாக தெரியவில்லை. எனவே நாளை வந்து சில விஷயங்கள் முக்கியமாக தமிழ்நாடு அரசியலில் நடைபெறும் என்றுதான் நான். நடைபெறும்னா எப்படி? மோடி ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த மோடியுடைய கனவா, இல்ல இபிஎஸ் நான் தனிச்சே நிக்க போறேன், நான் பாத்துக்கிறேன், தனி கட்சி கூட தொடங்கிறேங்கிற இபிஎஸ்னுடைய நிலைப்பாடா? எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாடு தனிக்கட்சி தூங்குவது மற்றும் இரட்டையலி சின்னம் இல்லாமல் போவது, இது வந்து ஃபார்ஃபெச்டு. இன்னும் அவரை பொறுத்தவரை அவர் என்ன நினைக்கிறார் என்றால், 2024 தான் தேர்தல், உச்சநீதிமன்றத்தில் எவ்வளோ நாட்கள் இழுத்து விடுவார்கள், இன்னும் சில வாய்தாக்கள் வேண்டுமானால் வாங்கலாம், எது எப்படி இருந்தாலும் அதற்கு பிறகு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தானே வர வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு வரும்போது மிக இயல்பாக
தேர்தலானே எப்போதுமே அது கடைபிடிக்கிற அளவுகோல் என்பது அந்த சாதிக்கலி வழக்கு தான், 1971 சாதிக்கலி வழக்கு. அது அதன்படி வந்து அந்த டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி, அது லெஜிஸ்லேட்டிவ் டெஸ்ட், ஆர்கனைசேஷனல் டெஸ்ட், பைலா டெஸ்ட், இந்த மூன்று தான். அதில் வந்து எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை நமக்கு ஆதரவாக இருக்கிறது, எம்பிக்களின் எண்ணிக்கை நமக்கு ஆதரவாக இருக்கிறது, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை நமக்கு ஆதரவாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு 6 மாதம் கழித்து 9 மாதம் கழித்து இரட்டைகளை கட்சி எல்லாமே நம்மிடம்தான் வந்து சேரும், அப்படித்தான், வேறு வழியே கிடையாது என்பது அவரது எண்ணமாக தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்ட திரு டிடிவி அவர்களின் பேட்டியை படித்து பார்த்தால் அதில் நுணுக்கமான சில விஷயங்கள் புரிகின்றன. குறிப்பாக சாதிக்கலி வழக்கே வந்து அதிமுகவுக்கு பொருந்தாது, அது வந்து சாதிக்கலி வழக்கிலே எப்படி வருகிறது என்றால் லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி இதெல்லாம் சொல்லும்போது பைலா டெஸ்ட் எடுக்கிறார்கள். பைலா டெஸ்ட் முதலில் இப்போது உச்ச நீதிமன்றத்திலேயே அது முடிவாகிவிடும். அதிமுகவின் பைலா படி கட்சியின் தலைமை என்பது அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது. அப்படி அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த தலைமை ஏற்கனவே 2021 டிசம்பர் படி தேர்தல் நடந்து முடிந்து திரு ஓ பன்னீர்செல்வமும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். அதை மாற்றுவதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது. இதற்கான வழக்கு எது என்றால் 1997 திருநாவுக்கரசு வெர்சஸ் ஜெயலலிதா. திருநாவுக்கரசு வெர்சஸ் ஜெயலலிதா வழக்கு வரும்போது திருநாவுக்கரசு ஒரு போட்டி பொதுக்குழு கூட்டி அந்த போட்டி பொதுக்குழுவிலே அவரை வந்து பொதுச்செயலராக தேர்ந்தெடுத்தார்கள். 96 வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது அதிமுகவின் அமைப்பு சட்டம் மற்றும் துணை விதிகளின்படி பைலாபடி அடிப்படை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அதுதான் வந்து அதிமுக, எனவே பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லாது, இதுதான் அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு தான் வந்து தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்ளும் என்கிற ஒரு ஹிண்ட் இருக்கிறது. அந்த ஹிண்ட் அதுதான் என்று பார்த்தால் சாதிக்கலி வழக்கு பொருந்தாவிட்டால் 97 திருநாவுக்கரசு வர்சஸ் ஜெயலலிதா வழக்கு தான் பொருந்த வேண்டும் என்கிற வாதத்தை இவர்கள் வைப்பார்களே. ஆனால் அப்படியான ஒரு திங்கிங் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். காரணம், முதல் முறையாக இப்போதுதான் டிடிவி அந்த பேட்டியிலே அதை அவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி சுட்டி காட்டும் போது இந்த வழக்கிலே பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி, அதாவது இடைக்கால பொதுச் செயலாளர், அடிப்படை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும். எடப்பாடி பழனிசாமி அவர் தான் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை என்று கடிதம் கொடுத்து விட்டார். அந்த கடிதம் ஆவணம் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு போய் சேர்ந்து விட்டது. ஆக இப்போது வந்து அந்த ரெண்டு பேரில் மீதி இருப்பது ஓ பன்னீர்செல்வம் மட்டும்தான். இந்த நிலைமையை நோக்கித்தான் வந்து அதிமுக போகிறது என்று அந்த பேட்டியிலே இருக்கிறது. ஒரு வகையில் பார்த்தால் அது வந்து கொஞ்சம் பொருத்தமான வாதம் தான். ஆனால் தேர்தல் ஆணையம் உங்களுக்கே தெரியும், அது மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதன்படி தான் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் இருக்கும். அப்படி இருந்தால் ஒருவேளை மத்திய அரசு இந்த சமாதானத்திற்கு இவர்கள் சரியாக வரவில்லை என்றால் மத்திய பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையத்துக்கு அழுத்தம் கொடுக்கும்போது தேர்தல் ஆணையம் சாதிக்கலி வழக்குக்கு பதிலாக திருநாவுக்கரசு வழக்கை எடுத்து அதை முன்மாதிரியாக கொண்டால் இந்த நிலைமை மாறும். மாறும்போது அதிமுக இரண்டாகத்தான் பிரிய வேண்டியது வரும். அதான் அதிமுக பன்னீர்செல்வம், அதிமுக எடப்பாடி பழனிசாமி. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி இல்லை, எல்லாமே வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான், அப்படி கூற முடியாது. ஆக இரண்டு அதிமுக, அதாவது ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான ஒரு அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அதிமுக, இப்படி தேர்தல் ஆணையம் வந்து இரண்டாக பிரித்து விடும் என்கிற மாதிரி தோன்றுகிறது. சாதிக்கலி வழக்கிலையும் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் பொதுச் செயலாளருங்கிறது குறிப்பிடப்படலை. ஏன்னா அங்கேயும் பைலா வந்து ஒரு ஒரு யார்ஸ்டிக்காக இருக்குது. சாதிக்கலி வழக்கிலையுமே, சாதிக்கலி வழக்கை முன்னுதாரணமாக கொண்டாலுமே பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அதிமுக பைலாவுக்கு எதிரானது தானே? சாதிக்கலி வழக்கிலே அது காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சட்டம் மற்றும் துணை விதிகள், காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சட்டம் துணை விதிகளில் திமுக மாதிரி தான், அதாவது கீழ்மட்டத்திலிருந்து தேர்தல்களை நடத்தி பொதுக்குழு உறுப்பினர்கள் வரைக்கும் தேர்ந்தெடுத்து பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த கட்சியின் தலைமையை தேர்ந்தெடுக்கிற ஒரு முறை. இப்போ அநேகமாக இந்தியாவின் முக்கால்வாசி கட்சிகளில் இந்த முறை தான் கையாளப்படுகிறது. எனக்கு தெரிந்து 90% கட்சிகளில் இந்த முறை தான். அந்த வழக்கில வந்து தீர்ப்பு கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டு அந்த பிளவில் உண்மையான கட்சி யார் பக்கம் என்று கண்டுபிடிப்பதற்கான 3 வழிமுறைகளை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தது. சாதிக்கலி வழக்கின் அடிப்படை சாராம்சம் அதுதான், அதாவது அந்த டெஸ்ட், பரிசோதனை, ஒரு கட்சியில் பிளவு, பிளவுக்கு பிறகு வந்து யார் எந்த பக்கம் இருக்கிறார்கள், உண்மையில் கட்சி யாரிடம் இருக்கிறது, இதை நாம் கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு அதற்கு 3 வகையான பரிசோதனைகள் செய்ய வேண்டும். இந்த 3 வகையான பரிசோதனைகளில் ஒன்று வந்து
எம்எல்ஏ டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி இன் லெஜிஸ்லேச்சர், எம்எல்ஏ எம்பிக்களில் எத்தனை பேர் எந்த பக்கம் இருக்கிறார்கள், அதற்கு பிறகு டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி இன் ஆர்கனைசேஷன், அதாவது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களில் எத்தனை பேர் எந்த பக்கம் இருக்கிறார்கள், அடுத்ததுதான் டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி இன் பைலா, அது மூன்றாவது டெஸ்ட். பொதுவாக தேர்தல் ஆணையம் வந்து மூன்றாவது டெஸ்ட் எடுத்ததே கிடையாது இது வரைக்கும், அதுவே முடிவு பண்ணிடுறாங்க. டிடிவி பேட்டியிலுமே அது சொல்லியிருக்காரு, சசிகலா அவர்கள் இதே மாதிரியான தாவாவில் இருக்கும் போது எம்எல்ஏ எண்ணிக்கை அதிகமாக இருந்தது சசிகலாவிடம் தான், பைலாவும் அவருக்கு தான் ஆதரவாக இருந்தது, ஆனாலும் வந்து தேர்தல் ஆணையம் மாற்றி முடிவெடுத்தது. அப்படியான முடிவு இப்போது ஏன் எடுக்கப்படக்கூடாது என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். இதெல்லாமே மேல்மட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பொருள். இல்லை, ஆனால் அது தப்பான முன்னுதாரணம்ல, சசிகலாவை தேர்ந்தெடுக்காமல் போனது. சசிகலா மீது தனிப்பட்ட விமர்சனம் அவர்களுக்கு இருக்கலாம், அரசியல் பகை இருக்கலாம், நட்பு இருக்கலாம். சசிகலா என்பவரை தான் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கிறாங்க, 122 பேர் ஆதரிக்கிறாங்க. பைலாப்படியும் அது பொருத்தமாக வருதுங்கிறப்ப அவர்களை தேர்ந்தெடுக்காமல் பண்ணதுங்கிறது ஒரு தப்பான முன்னுதாரணம்ல. சசிகலா தானே பொதுச் செயலாளர் ஆயிருக்கணும், அதிமுக பைலாப்படி லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கனைசேஷன் லெஜிஸ்லேட்டிவ் எல்லாமே சசிகலாவுக்கு சாதகமாக இருந்த போது நீதிபதியே ஆளுநர் யாருமே ஊர்ல எல்லாம் மகாராஷ்டிரால போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. அதைத்தான் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், தேர்தல் ஆணையம் சசிகலா விவகாரத்திலே சசிகலாவுக்கு தான் சாதகமாக எல்லாம் இருந்தாலும் ஆவணங்களை படித்து பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை என்கிற அந்த ஒற்றை காரணத்தை சொல்லி ஆர்கே நகர் முதல் தேர்தலிலே வந்து ரெட்டையிலேயே முடக்கியது. அதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலிலே பாரதிய ஜனதா எடுத்த முடிவாகத்தான் இருக்க முடியும். இது இதே மாதிரியான உதாரணம் என்னாலும் சொல்ல முடியும். 1988 ஜேஜே அணி பிரிந்த போதும் இதே தான், ஜானகி அம்மையாருக்கு தான் ஆதரவாக இருந்தது கட்சியின் முக்கிய பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர்கள், அது போக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லோருமே வந்து ஜானகி அம்மையாருக்கு தான் ஆதரவு. 96 எம்எல்ஏக்கள், ஜெயலலிதாவிட வந்து 27-28 தான். ஆனால் அது நியாயமாக வந்து அப்போது ரெட்டையிலேயோ அல்லது ஜானகி அம்மையாளின் தலைமையில் இருக்கிற அதிமுக தான் உண்மையான அதிமுக என்று அங்கீகரிக்கவோ தேர்தல் ஆணையம் செய்யவில்லை. அது நாட்களை இழுத்து கடத்தியது. தேர்தல் வருவதற்கு அடுத்த 9 ஆனது. 9 இறுதியிலே வந்து ஆவணங்களை படித்து பார்க்க நேரம் இல்லை என்று சொல்லி சேவலையும் ரெட்டபுராவையும் கொடுத்து அனுப்பிவிட்டது தேர்தல் ஆணையம். அது தேர்தல் ஆணையம் எப்போதுமே மத்திய அரசின் கைப்பாவை தான், மத்திய அரசு எந்த கட்சியின் கீழே இருக்கிறதோ அந்த இதுதான். அந்த முறை வந்து பெரிசாஸ்திரி இருந்தார், ஒற்றை தேர்தல் கமிஷனர். மத்திய அரசு வந்து காங்கிரஸ் கட்சியிடம் இருந்தது, காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு தேர்தலில் ஆர்வம் இருந்தது, மூப்பனாரை முதல்வராக முன்னிறுத்தி வெற்றி பெற்றுவிடலாம், அதிமுக 2 பிளவுபட்டிருக்கிறது, எம்ஜிஆர் இல்லை, எனவே இதுதான் சரியான நேரம் என்று காங்கிரஸ் கட்சி ஒரு கணக்கு போட்டது. ஆக மத்திய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் அதற்கு வந்து அரசியல் அனுகூலம் இருக்கும் வகையிலும் தான் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. குஜராத் தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்களேன், இமாச்சல பிரதேசமும் குஜராத்தும் ஒரே நேரத்தில் அல்லவா தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க, குஜராத்துக்கு ரொம்ப லேட்டா அறிவிக்கிறாங்க. ஆனா வந்து ஓட்டு எண்ணிக்கை ஒரே நாள், ஆமா ஓட்டு எண்ணிக்கை வந்து ஒரே நாள், அதாவது December 8 தேர்தல் ஆணையம் ஏன் அப்படி செய்தது? இன்னும் சொல்லப்படால் உச்ச நீதிமன்றத்தில் சமீபத்திய வழக்கே அதானே, ஒரு தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டது அந்த விதம் தவறு என்று அல்லவா உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. அருண் கோயல் கோயல் நியமிக்கப்பட்ட விதம் தவறு என்று அல்லவா சொல்கிறது. அது இவங்க வந்து நீதிபதி மோடிக்கு எதிராக இருக்காரு, சந்திரசூட் வந்து தொடர்ச்சியா மோடி மேல கோபமா இருக்காரு, அவர் பதவி பிரமாணத்துல கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதங்களை வைக்கிறாங்க. பட் அது லீகலா சரியான வாதமா தெரியல, அது அப்படி அப்படி பேசுவது. ஆனால் நீதிமன்றம் லீகலா தான் கேள்வி கேட்குது, தேர்தல் ஆணையர் 6 இருக்க போகிறவருக்கு நாளைக்கு பதவி விலக போகிறவருக்கு எது கொடுக்குறீங்கலாம் அவங்க கேட்குறாங்க. பாப்போம் இந்த வழக்கில் அது எப்படி வரப்போகுது என்னன்னு தெரியல. ஆனால் இது வழக்கு பாசிபிலிட்டி வந்து திருநாவுக்கரசு வர்சஸ் ஜெயலலிதா தான், அதுதான் கரெக்டாக வரும் இப்போ இந்த இதில். அதாவது திருநாவுக்கரசு வர்சஸ் ஜெயலலிதா வழக்கின் நுணுக்கமான விஷயம் எது என்றால், திருநாவுக்கரசு அவர்கள் பொதுக்குழுவால் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதேதான் இன்றையும் எடப்பாடி மாதிரி தற்காலிக பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தப்படும் வரை. 2016 சசிகலா அவர்களும் அப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொதுச் செயலாளர், ஆனால் வந்து அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவர். அது தேர்தல் பின்னால் நடக்கும் என்று நாம யூகித்துக் கொண்டோம், அது சொல்லக்கூட இல்லை. அதற்கடுத்த 2 அவர் வந்து சரிக்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டது, எனவே அந்த பிரச்சனை அத்தோடு வந்து காலாவதி ஆகிவிட்டது. ஆக இப்போது இருக்கிற நிலைமை என்ன, தேர்தல் ஆணையத்தின் முன்னால் 2017 தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியிலே இருந்தவர்கள், அது 2022 September அவர்கள் பதவி காலம் முடிந்தது. அதற்கு பிறகு 2 ஒரு ஆவணம் வந்து 2021 தேர்தல்,
அடிப்படை உறுப்பினர்களால் நடத்தப்பட்ட தேர்தல். அவர்கள் ஓட்டு போட்டு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பொள்ளாச்சி ஜெயராமனும் நமது பொன்னையன் அவர்களும் அதற்கான வெற்றி சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் ஆவணம் இருக்கிறது. அதற்கு அடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமியை கிடைக்காத போச்சராக தேர்ந்தெடுத்த பொதுக்குழு. அப்படி என்றால் அடிப்படை கேள்வி எது என்று நான் நினைக்கிறேன் என்றால், அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிகளை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் ஒரு பொதுக்குழுவுக்கு இருக்கிறதா இல்லையா, இந்த கேள்வி முக்கியமான கேள்வி என்று நான் நினைக்கிறேன். அதாவது மேண்டேட் பை பீப்புள், மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். நமது தேர்தல் முறையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை அதற்கு இன்னொரு அமைப்பு, அதற்கு வேறொரு அமைப்பு அந்த சட்டமன்ற உறுப்பினரின் பதவியை பறிக்க முடியுமா? அந்த இடம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரே ஏரியா என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது அதிமுக அமைப்பு சட்டத்தை படித்து பார்த்தால் பொதுக்குழுவுக்கு அப்படியான அதிகாரம் இல்லை. பொதுக்குழுவின் அதிகாரம் என்பது இந்த ஒப்புதல் கொடுப்பது என்பது ஆட்டோமேட்டிக். காரணம் வந்து அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற, உண்மையிலேயே அடிப்படை உறுப்பினர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது இல்லை, வேட்புமனு தாக்கல் செய்வதில்லை. ரெண்டே வேட்புமனுக்கள் தான், ஜெயலலிதா அம்மா காலத்திலும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் ஒரே வேட்புமனு தான். ஆக ஒட்டுமொத்தத்திலே அடிப்படை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறி விடுவார்களே தவிர தேர்தல் எங்கு நடக்கிறது? வேட்பாளர் அப்படி என்றால் வாக்காளர் பட்டியல் வேண்டும் அல்லவா? 1.5 கோடி உறுப்பினர்கள் என்று சொல்கிறார். அது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப உங்க தலைவர் எம்ஜிஆர் பத்தி நீங்க தான் சொல்லணும், அவர் எந்த நிலையில் இப்படி ஒரு பைலா போட்டாருன்னு தெரியல. ஏன்னா எந்த கட்சியிலுமே இப்படி எனக்கு தெரிஞ்சு இருப்பதாக தெரியல. எல்லா கட்சியிலும் பொதுக்குழு செயற்குழு முடிவெடுக்கும் தேர்ந்தெடுக்கணும்னு தான் வைப்பாங்க. உங்க தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறாரு. அதை கே சி பழனிசாமி இன்று வரை அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. தொண்டர்களுக்கு மரியாதை, தொண்டர்களின் கட்சிங்கிறது ஒரு நல்ல ஜனநாயக பண்பு. ஆனால் யதார்த்தத்தில் அது சாத்தியமா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு அரசியல் பார்வையாளராக திருப்பி 1 கோடி தொண்டர்களுக்கு எலெக்ஷன் நடத்த முடியுமா? தேர்தல் ஆணையத்துக்கு அதுதான் வேலையா? எவ்வளவு பண செலவு? அப்படி செய்ய முடியுமா? இந்தியாவில் ஒரு கட்சிக்காண்டி ஒரு எலெக்ஷனை நடத்த முடியுமா? தேர்தல் ஆணையத்தின் வேலை அல்லது கட்சியின் வேலை. தேர்தல் ஆணையத்தின் வேலை என்று எம்ஜிஆர் எங்குமே சொல்லவில்லையே. அதாவது எம்ஜிஆர் அந்த விதி வகுத்த போது அது வந்து கோயம்புத்தூர் பொதுக்குழு 11/11/1976 அதில் இருந்துதான் அந்த விதி அமலுக்கு வருகிறது. நீங்கள் அதிமுக அமைப்பு சட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் கடைசி வரியிலே இது இருக்கும். 72 கட்சி துவக்கம், 72-75 வரை கூட கிட்டத்தட்ட வந்து எப்படி என்ன ஏது என்கிற பெரிய சட்ட விதிகள்லாம் இல்லை. எம்ஜிஆர் முதல் பொதுச் செயலாளர், அப்படியே அவரே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். 77 வரும்போது வந்து நாவலர் முதல் பொதுச் செயலாளர், 2வது பொதுச் செயலாளர். அவர் எப்படி வந்தார் என்றால் திமுகவில் இருந்து மக்கள் திமுக, அதுதான் முதல் மதிமுக கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு வந்து அதிமுக சேர்ந்தாரு. அவருக்கு வந்து பொறுப்பு பொதுச் செயலாளர் என்கிற பதவி தான் தரப்பட்டது. நீங்க அந்த பதவியை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா பொறுப்பு பொதுச் செயலாளர் இருக்கும். அதுக்கு பிறகு அவரு 80-80 வந்து அமைச்சரான போது அதுக்கு பிறகு பாவுசா, திருவண்ணாமலையை சேர்ந்த பாவுசா, அவர் அமைச்சரான பிறகு ராகவானந்தம், அதற்கு பிறகு வந்து கட்சியில உட்கட்சி குழப்பங்களா அதிகம் சொல்லி 85 மீண்டும் எம்ஜிஆரே பொதுச் செயலாளர். இதுதான் வந்து எம்ஜிஆர் காலத்து நடைமுறை. இல்ல இப்ப ராகவானந்தம், பாவு சண்முகம், நாவலர் இவங்கெல்லாம் பொதுச் செயலாளர் ஆகும்போது இதே முறை பின்பற்றப்பட்டதான்னு கேக்குறேன். இல்ல இல்ல இல்லைன்ற இல்லை அதான் கேக்குறேன். இந்த முறை பின்பற்றப்படவில்லை. அதாவது கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு தலைமை வலிமையாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வருவதில்லை. எம்ஜிஆர் ஏன் இந்த விதியை கொண்டு வந்தார் என்ற கேள்விக்கான விடை அன்றைய காலகட்டத்திலே இருந்த திமுக அதிமுக இரண்டுக்கும் இடையிலான ஒரு வகையான அரசியல் போர். அப்படி என்றால் எம்ஜிஆர் என்ன நினைத்தார்? தானும் இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறோம், 52-72 வரைக்கும் 20 வருடம் பொருளாளராக இருந்திருக்கிறோம், ஆனால் பொதுக்குழுவை சேர்ந்த சிலர் கூடி நம்மை வந்து கட்சியிலிருந்து தூக்கிவிட்டார்கள், அது போன்ற நிலைமை நம் கட்சிக்கு வந்துவிடக்கூடாது. அதாவது ஹைஜாக்கி, ஒரு கட்சியை வந்து நாம் கைப்பற்றுவதாக இருந்தால் பொதுக்குழுவை கைப்பற்றினால் போதுமே. ஆக ஒரு விதி, அந்த விதி என்னவென்றால் அடிப்படை உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற விதி. இந்த ஒற்றை விதியின் மூலமாகத்தான் அது மாற்றி அமைக்கப்பட்டது. என் சி ராகவாச்சாரி போன்ற மூத்த வழக்கறிஞர்களின் ஆலோசனை என்று கூறுவார்கள், உண்மை எனக்கு தெரியாது, அப்படி கூறுவார்கள். ஆனால் அந்த விதி இன்று வரைக்கும் வந்து அதனால் ஏற்படுகிற அந்த டிஸ்பியூட் தாவா இல்லை. அதுதான் சொல்றேன். இப்ப அப்ப வந்து கொஞ்சம் வெளிப்படையா பேசணும்னா பொன்னையனையும் செங்கோட்டையனையும் தம்பிதுரையையும் நாவலரையும் மதியழகனையும் கே ஏ கிருஷ்ணசாமியையும் நம்பல எம்ஜிஆர். பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்ங்கிற 2ம் கட்ட தலைவர்கள் யாரையும் எம்ஜிஆர் நம்பல. அதான் அர்த்தம். அதாவது
மொத்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்றைய காலகட்டத்தில் 780 பேர், ஒரு 1000 பேருக்கு கீழே. அப்போ 1000 பேருக்கு கீழேங்கும் போது 500 பேரை வந்து நம்ம கைப்பற்ற முடிந்தால் இயல்பாக வந்து ஒரு கட்சி வந்து கைமாறிவிடும். எம்ஜிஆர் காலத்தில் அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு வைங்க, ஜெயலலிதா காலத்திலயும் அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஜெயலலிதா காலத்தில் திருநாவுக்கரசு செய்த முயற்சி அது வந்து எம்ஜிஆரின் அந்த தியரி சரி என்று தானே ஆக்குகிறது. அதாவது 96 தேர்தல் தோல்வி, ஜெயலலிதாவே வந்து பர்கூரில் தோற்று விட்டார். 96 வழக்கு, ஏராளமான வழக்கு, ஒரு அரசியல் குழப்பம், இப்படியான சூழ்நிலை, ஜெயலலிதா கைது செய்யப்படுகிறார். இப்படியான சூழ்நிலையில் கட்சியின் அடுத்த கட்ட தலைவராக இருப்பவர் திருநாவுக்கரசு. அவரும் செல்வாக்கு படைத்தவர் தான், மக்கள் மத்தியில் நல்ல அறிமுகம், சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், ஒரு பொதுக்குழுவை கூட்டுகிறார். அந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது, இன்று முதல் நான் பொதுச் செயலாளர் என்று. இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்னதாக அதே மாதிரியான பயணம் வந்து முத்துசாமியண்ணனும் செய்தார். இதே சேம் பயணம், அவர் முத்துசாமியண்ணன் தான் முதல் பொதுச் செயலாளர், போட்டி பொதுச் செயலாளர் முதல் வந்து அவர் தான். அதுக்கு பிறகு திருநாவுக்கரசன் கூட்டும் போது அவர் ஆனார். அது அதுதான் அந்த வழக்கு தான் வந்து நீடிச்சது. அப்புறம் முத்துசாமியண்ணன் வந்து அந்த ஃபைட்டை விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு அவர் திமுகவுக்கு போயிட்டாரு. அது செப்பரேட் பொலிட்டிக்கல் ஸ்டோரி. ஆனால் திருநாவுக்கரசு அவர்கள் செய்த அந்த முயற்சி என்பது எம்ஜிஆரின் தியரியை வந்து அது நிரூபிக்குது அல்லவா? எம்ஜிஆர் காலத்தில் அப்படி யாரும் செஞ்சிருக்க போறது இல்லை, அது வேற விஷயம். ஆனால் ஜெயலலிதா காலத்தில் அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதில்ல. அந்த காலகட்டம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குங்க. அதாவது ராமராஜன் வந்து கட்சியோட நட்சத்திர முகம். ராமராஜன், திருநாவுக்கரசன், கேகேஎஸ்ஆர், இப்படி ஒரு 4-5 பெரிய தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணது தானே அது. 96, அதாவது அதிமுக படுதோல்வி சந்தித்த காலகட்டம். அதிமுக வந்து படுதோல்வி, ஜெயலலிதா அவர்களே தோத்து பர்கூர்ல தோல்வி. ஆமா, நம்ம பி ஆர் செல்வமா 4 பேர் தான் ஜெயிச்சாங்க. ஆமா, ஜெயிச்சது 4-5 பேர். அதுல திருநாவுக்கரசன் ஒருத்தர், திருநாவுக்கரசர், பி ஆர் செல்வமா, அவர் நிறைய ராசிபுரம் எம்எல்ஏ, அவர் ராசிபுரம் எம்எல்ஏ. ஆமா ஆமா ஆமா, அவங்க ஒரு 4 பேர் தான். கட்சி எந்த கட்சியுமே வந்து நீங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் பார்த்தீர்கள் என்றால், கட்சியை கைப்பற்றும் போது ஒரு பிளவு ஏற்படும் போது யாரோ ஒருவர் அந்த கட்சியை கைப்பற்றுகிறார். இப்போ காங்கிரஸ் கட்சி, நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த வழக்கு, அப்போ காங்கிரஸ் கட்சி எப்படி பிளவுபட்டது? காங்கிரஸ்க்கு அப்போ ஜனாதிபதி வேட்பாளர் ஒருத்தர் போட வேண்டியது இருக்கு. இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டர், சிட்டிங் பிரைம் மினிஸ்டர், அவங்க வந்து ஒரு வேட்பாளரை சஜஸ்ட் பண்றாங்க. ஆனால் கட்சியின் சீனியர்கள் அதை ஏத்துக்கல. அப்போ பிரதமருக்கும் கட்சியோட தலைமைக்கும் இடையில வந்து ஒரு பனிப்போர் வரும். இயல்பாக வந்து நிஜலிங்கப்பா, காமராஜர் உள்ளிட்ட பெருந்தலைவர்கள் எல்லாருமே, அப்போ விவி கிரியை வந்து போட்டி வேட்பாளரால களத்துல நிறுத்துறாங்க. இந்திரா காந்தி அம்மா, விவி கிரி ஜெயிக்கிறாரு. எப்படி ஜெயிக்கிறாரு? கட்சிக்காரர்கள் வந்து மனசாட்சி படி ஓட்டு போட வேண்டும் என்று அம்மையார், இந்திரா காந்தி அம்மையார் வந்து கேட்டுக்கொள்கிறார்கள். அப்போ ஜனாதிபதி தேர்தல் எப்படி நடக்குது? தமிழ்நாடு, இந்தியா பூராவும் வந்து எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுறாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரு ஓட்டு மதிப்பு இருக்கு. அப்புறம் எம்பிக்கள் ஓட்டு போடுறாங்க, எம்பிக்களுக்கு ஓட்டு மதிப்பு இருக்கு. அப்போ ஜனாதிபதி தேர்தலில் 3 போட்டியாக வரும்போது இந்திரா காந்திக்கு ஆதரவான எம்பிக்கள் விவி கிரிக்கு, அதாவது கட்சியின் அதிகாரபூர்வமான வேட்பாளருக்கு எதிர்த்து ஓட்டு போடும்போது இந்த விகிதாச்சாரமே மாறி தேர்ட் கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிடறாருல, அதுல இருந்தானே இந்த வழக்கே வருது, சாதிக்கலி வழக்கு. அதுக்கு பிறகு கட்சி பிளவுபடுது. ஸ்தாபன காங்கிரஸ், அப்ப எனக்கு கல்லூரி காலகட்டம், ஸ்தாபன காங்கிரஸ் இண்டிகேட் சிண்டிகேட், சாதிக்கலி வழக்கு 69-70 இருக்கு. அதாவது அப்ப என்னாச்சுன்னா, கட்சியோட சின்னம் வந்து ரெட்டை காலை, ரெண்டு காலை மாடி வந்து ஒரு நுகத்தடியில பூட்டி இருக்கிற ரெட்டை காலை, இந்த ரெட்டை கால சின்னம் வந்து முடக்கப்பட்டு வேற ரெண்டு சின்னம் வந்து கொடுக்கப்படுது, ஒன்னு ராட்டை, இன்னொன்னு வந்து பசுவும் கொன்றோம். அதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கு, சாதிக்கலி வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் ஒருவர், அதை எதிர்த்து அவர் 69 போட்ட வழக்க, அதுக்கப்புறம் 71 இந்திரா காந்தி அம்மா ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சு அது காங்கிரஸ் கட்சியே கிட்டத்தட்ட எல்லாருமே அவர் பக்கம் வந்துட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் இருந்ததுனால அப்படி போய் சேரல. இப்ப மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி பின்னாடி வந்துருச்சு. பங்களாதேஷ் யுத்தத்துல அவங்க வந்து ரொம்ப போலின் உச்சிக்கே போய்விட்டார்கள். அவர்களோட தலைமை ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்படியான ஒரு சூழல், இந்த சாதிக்கலி வழக்கு உச்ச நீதிமன்றத்தில், அதாவது கீழமை நீதிமன்றங்களை எல்லாம் தாண்டி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது தான் இந்த கைட்லைன்ஸ் வருது. இன்றைய தேதி வரைக்கும் தேர்தல் ஆணையம் அந்த கைட்லைனை தான் சொல்லும். நீங்கள் எந்த கட்சியோட பிளவில் இருக்கிற அந்த டிஸ்பியூட் படித்து பார்த்தாலும் தேர்தல் ஆணையத்தோட தீர்ப்பு வந்து சாதிக்கலி வழக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் டைமா இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை தமிழ்நாட்டில் இந்த வழக்கு இருக்கு, சாதிக்கலி வழக்கு தேர்தல் ஆணையத்தால் தொடர்ந்து வந்து எல்லா கட்சி பிளவுகளின் போதும் கடைபிடிக்கப்படுகிறது. இப்போது முதல் முறையாக அதிமுகவின் இந்த பிரச்சனையில் ஒருவேளை தேர்தல் ஆணையத்திற்கு தீர்ப்பு கூற வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டால் அவர்கள் எடுக்க வேண்டிய வழக்கு 1997 திருநாவுக்கரசு வழக்கு என்று திரு டி டி தினகரன் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னமும் அது போகவில்லை, தேர்தல் ஆணையத்தின் பக்கம் போகவில்லை. ஆனால் நாளைக்கு வந்து நமக்கு தெரியும் இந்த பாரதிய ஜனதாவின் சமாதான முயற்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பணிந்து கொடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக வந்து தேர்தல் ஆணையத்திற்கு போக வேண்டிய நிர்பந்தத்தை உச்சநீதிமன்றம் ஏற்படுத்திவிடும் என்பது பொது கருத்து. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தின் முன்னால் இருக்கிற தாவா பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம் சரியா தவறா என்பதுதான். அதாவது ஒரு நீதிபதி பொதுக்குழு கூட்டப்பட்டது தவறு என்று கூறிவிட்டார் ஒற்றை நீதிபதி ஜெயச்சந்திரன். இரட்டை நீதிபதி அமர்வு வந்து பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம் சரி என்று சொல்லிவிட்டது. அதை எதிர்த்துத்தான் தாவா போயிருக்கிறது. உச்சநீதிமன்றம் பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த பட்டியலெல்லாம் சரிபார்க்க வேண்டிய கடமையே வந்து தேர்தல் ஆணையத்திடம் தான் இருக்கிறது, எனவே தேர்தல் ஆணையமே இதை விசாரிக்கட்டும் என்றும் முடிவெடுக்கலாம். காரணம், சிவசேனா வழக்கில் சிவசேனாவின் அந்த கட்சி மாறிய எம்எல்ஏக்கள் புதுக்கட்சி துவங்கிய விதம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமானது என்றுதான் அது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு போனது. ஏனென்றால் நமது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே இந்த ஸ்பிரிட் இஸ் நாட் ரெகனைஸ்டு, இப்படி பிரிந்து போனவர்கள் தனி கட்சியாக இயங்க முடியாது, ஒரு கான்ஸ்டியூஷனல் மேட்டர். ஆனால் அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வந்து அதை பற்றி விசாரிக்காமல் அதை தேர்தல் ஆணையத்துக்கு தள்ளிவிட்டது, மீண்டும் அது கான்ஸ்டியூஷனல் மேட்டராக மாறி நிற்கிறது. இப்படியான குழப்பங்கள் இதில் இருப்பதால் உச்சநீதிமன்றம் எடுக்கிற முடிவும் அல்லது அது ஒருவேளை தேர்தல் ஆணையத்திற்கு அதை அனுப்பி வைத்தால் தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டிய முடிவும் முக்கியமாகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த சமரச ஏற்பாட்டுக்கு வேறு வழி இல்லாமல் சம்மதித்து விட்டால் அனைவருமே அவரவர் வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொண்டு விடுவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், G20 மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட அந்த கடிதத்திலே எடப்பாடி பழனிசாமி இன்ட்ரீம் ஜெனரல் செக்ரட்டரி ADMK என்கிற பெயரால் அறியப்பட்டிருக்கிறார். நியாயமாக பார்த்தால் ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்திருப்பார் என்றால், இல்லை இதை என்னை அழைக்க வேண்டும் அல்லது நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் என்று ஏதோ ஒரு டிஸ்பியூட் கிரியேட் செய்திருப்பார். காரணம் வந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். ஆக நான் தான் வந்து அதிமுக என்று அவர் சொல்லியிருப்பார் கடிதம். அதற்காக தான் நான் சொன்னேன், இந்த கடிதம் இரண்டாவது கடிதம், முதல் கடிதம் ஏற்கனவே வந்து விட்டது. அந்த கடிதம் வந்தது அனைவருக்குமே அப்படி என்றால் அப்போதே வந்து இந்த தாவாவை கிளப்ப வேண்டிய ஓ பன்னீர்செல்வம் அமைதியாக இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு வந்து பாரதிய ஜனதா அரசிடமிருந்து அல்லது பாரதிய ஜனதாவிடமிருந்து அல்லது பார்லிமெண்டரி துறையிடமிருந்து ஏதாவது ஒரு வகையிலே அவருக்கு ஒரு உத்தரவாதம் தரப்பட்டிருக்கும். காரணம், இது பார்லிமெண்டரி துறை ஏன் இதிலே வருகிறது என்றால் அவர்களிடம்தான் வந்து பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலின்படி அதிமுகவின் இன்ட்ரீம் ஜெனரல் செக்ரட்டரி வந்து எடப்பாடி பழனிசாமி தான், அதன்படி தான் அவர்கள் அனுப்ப முடியும். இப்படி ஒரு மாதிரி ஒரு இடியாப்பு சிக்கல் கதையாகத்தான் இருக்கிறது. OPS-க்கு பாஜக வந்து தகவல் போயிருக்கலாம், பட் நேற்று நைட்டு உங்களுக்கு சங்கதி வந்திருக்குல்ல EPS தரப்பிடமிருந்து, முடியவே முடியாதுன்னு அதையும் கவனிக்கிறேன். நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, அதிமுக தினகரன் தரப்பு திமுகன்னு எல்லாரும் மீதும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது, அவங்கவுங்க கிட்ட ஒரு இயல்பாக பேசுவாங்க, அறிவுரை கேட்பாங்க எப்படி செய்யலாம்னு. அந்த வகையில் உங்களை போன்றவர்களிடம் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்க மாட்டோம், தனித்தன்மையை இழக்க மாட்டோம், பாஜக சொல்கிறதுக்கெல்லாம் ஆட மாட்டோம்னு உங்ககிட்ட நேற்று நேற்று சொல்லியிருக்காங்கல்ல, அதையும் நம்ம கவனிக்கணும்ல. அவர்கள் உறுதியாக இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அதாவது இதை பொறுத்த இந்த தாவாவை பொறுத்தவரையிலே இது வந்து முடிந்த கதை. ஏனென்றால் இது வந்து எங்கள் கட்சியிலே பெரும்பாலானோரின் விருப்பம் வந்து ஒற்றை தலைமை தான் விருப்பம் என்று ஆன பிறகுதான் இந்த முயற்சிகளை எல்லாம் நாங்கள் எடுத்தோம். இதெல்லாம் பல மட்டங்களிலே வந்து விவாதித்து எடுக்கப்பட்ட முடிவு தான். திடீரென்று ஒன்று தன்னிச்சையாக, இதெல்லாம் அவர்கள் அப்படித்தான் கூறுவார், திடீரென்று தன்னிச்சையாக எல்லாம் முடிவெடுக்கவில்லை. பல முறை வந்து இது OPS-இடம் பேசியிருக்கிறோம், பல கட்ட தூதுக்குழுக்கள் சென்றிருக்கின்றன, அதற்கு பிறகு எதற்குமே ஒத்து வராத போதுதான் இது பொதுக்குழு விவகாரமாக மாறியது. எனவே மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு போனால் கட்சிக்குள் மீண்டும் மனக்கசப்பு தான் அதிகரிக்கும். எனவே இது முடியவே முடியாது. அதிமுகவோடு பாரதிய ஜனதா உறவு வைக்க வேண்டும் என்று விரும்பினால் அதிமுகவின் ஒற்றை தலைமையான எடப்பாடி பழனிசாமியோடு தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற முடியும். அதுதான் வந்து எங்களது விருப்பம், அதுதான் எங்களது ஒரே நிபந்தனை என்றுதான் அவர்கள் கூறுகிறார். கண்டிப்பாக ஜெயலலிதா திருநாவுக்கரசு கேஸை பொறுத்தவரையும் OPS தரப்புக்கு தான் ஆதரவாக தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது.
சாதிக்கலியை எடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கேயோட பைலா இங்கே என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ் இன் இந்தியா. இந்த வகையில் இபிஎஸும் உறுதியாக இருக்கிறதா உங்களை போன்றவர்கள்ட்ட தகவல் வருது. பிஜேபி ஓபிஎஸ்க்கு தகவல் சொல்லியிருக்கு, இபிஎஸ் உங்ககிட்ட உங்களை மாதிரி நம்ம மூத்த பத்திரிகையாளர்கிட்ட தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்க, ஏது நடக்க போகுது என்னன்னு. கோர்ட்டுக்கு உள்ளேயே தீர்த்துக்க போகிறாங்களா இல்லை கோர்ட்டு சொல்லி தீர்த்துக்க போகிறாங்களா, அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இருக்குது, என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். குஜராத் பிசியில் பிஜேபி இருக்குது, அதனால் அடுத்த முடிவுலாம் இனிமே தான் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மூத்த பத்திரிகையாளராக, அதுவும் அதிமுக குறித்து தொடக்க காலம் குறித்து அதை அருகிலிருந்து ஒவ்வொரு நிகழ்வையும் கவனித்து வந்தவராக, இந்த பிரச்சனையில் நீங்கள் ஆர்வம் காட்டுறீங்க. நிறைய தரவுகளை இந்த விஷயம் குறித்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சட்ட ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும். பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு விரிவாக பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி ஜீவா.